வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். பிரதமரின் ஜன் ஔஷதி திட்டத்தின் கீழ் விற்பனை செய்யப்படும் மலிவு விலை மருந்துகளால் மக்கள் ஏராளமானோர் பயனடைந்துள்ளனர். பிரதமரின் ஜன் ஔஷதி திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஜன் ஔஷதி கேந்திரா என்ற மலிவு விலை மருந்தகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு மக்களுக்கு குறைந்த விலையில் பல்வேறு அத்தியாவசிய மருந்துகள் விற்பனை செய்யப்படுகின்றன. கோவை மாவட்டத்தில் இத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. சித்தாபுதூர், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 22 மருந்தகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு 60-70% அளவில் குறைந்த விலையில் மருந்துகள் விற்கப்படுவதாக மருந்து ஆளுநர் பிரவீன் ராஜ் தெரிவித்துள்ளார். நான் பி ஃபார்முச்சேக்கு இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பாக அமைஞ்சிருக்கேன். இங்கே மற்ற கடையை விட 60-70% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். மற்ற எல்லா மருந்துகளும் இங்கே கிடைக்குது. இங்கே ஒரு நாளைக்கு ஒரு 50-70 போய் வந்துட்டு போகிறாங்க. மக்கள் வந்து எல்லாமே நல்லா இந்த திட்டத்துக்காக நல்லா பாராட்டிட்டு போகிறாங்க. கடையில் மெயினாக சுகர் மாத்திரை, இன்சுலின், ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் நர்வ் சம்மந்தப்பட்ட எல்லா டேப்லெட்ஸும் இப்போ அவைலபிலிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நீரிழிவு, இதய நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான மருந்துகள் இங்கு குறைந்த விலையில் விற்கப்படுவதால் இத்திட்டம் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. சேரநகரைச் சேர்ந்த பிச்சுமணி என்பவர் கூறுகையில், நீரிழிவு மற்றும் இதய நோய்களுக்கான மருந்துகளை இங்கு குறைந்த விலையில் வாங்கிச் செல்கிறேன். இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று கூறினார். இங்கே வந்து வாங்குறதுனால எனக்கு மெடிசினுடைய விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கு. இல்லாட்டி மாசத்துக்கு அதிகமாக செலவு வேண்டியது இருக்கு. இன்சுலின் போடுறேன், ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் மாத்திரை வாங்குறேன். அதனால எனக்கு யூஸாக இருக்கு. பெரிய நாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி கூறுகையில், 50% வரை மருந்துகளின் விலை குறைவாக உள்ளது, எல்லா நேரங்களிலும் மருந்து கிடைக்கிறது என்றார். மெடிசன் வெளியே வாங்குறதை விட இங்கே 40-50% கம்மியாக இருக்கிறதுனால எல்லா இப்போ கொரோனா பீரியடில் எந்த எப்போ வந்தாலும் இங்கே நல்லா மெடிசன் அவைலபிள் கிடைக்குது. கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த சகாதேவன் கூறுகையில், கடந்த 20 வருடங்களாக நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளேன். பிற மருந்தகங்களில் விலை அதிகமாக உள்ளது. பிரதமரின் மலிவு விலை மருந்தகத்தில் 80% அளவுக்கு விலை குறைவாக உள்ளது என்றார். இப்போ 20 வருஷமாக எனக்கு சுகர் இருந்துட்டு இருக்கு. 20 வருஷமாக கிட்டத்தட்ட வெளியே தான் மாத்திரை வாங்கிட்டு இருந்தேன். காஸ்ட்லியாக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம இந்த பிரதமர் இதில் இருந்து இந்த ஸ்கீமில் இந்த மெடிக்கல் திறந்திருக்கனால அதை விட 80% கம்மியாகுது. நல்லாவும் இருக்குது. இந்த கொரோனா நேரத்துலையும் எந்த தட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்திய அந்நிய செலாவணி கையிருப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு 513.25 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. இந்திய அந்நிய செலாவணி கையிருப்பு 6.47 பில்லியன் டாலர் அதிகரித்து இதுவரை இல்லாத அளவுக்கு 513.25 பில்லியன் டாலரை எட்டியுள்ளது. ஒட்டுமொத்த கையிருப்பில் அந்நிய செலாவணி முக்கிய பங்கு வகிக்கிறது. இது 5.66 பில்லியன் டாலர் அதிகரித்து 473.26 பில்லியன் டாலரை எட்டியுள்ளது. கடந்த வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு 1.27 பில்லியன் டாலர் அதிகரித்து 506.84 பில்லியன் டாலரை எட்டியது. கடந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் முதல் முறையாக பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.